உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர் உண்மைகள் இளம்பருதி. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வீரமங்கை குயிலி அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். ஏற்கனவே குயிலியை பற்றின ஒரு ஆதாரத்தை நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம். அந்த ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தாலும் அதை பற்றின விழாவாரியான ஒரு விளக்கத்தை வந்து நான் அந்த காணொலியில் சொல்லாமல் இருந்திருப்பேன். இந்த காணொலியில் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் இன்டர்நேஷ்னல் சென்டர் அப்படிங்கிற உலகளாவிய ஒரு ஆராய்ச்சி மையத்தில் இந்த ஆய்வை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மையத்தின் கீழ் இரண்டு பிஹெச்டி ஆய்வு டாக்குமெண்ட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜர்னல் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் இனோவேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா குயிலி, வீரமங்கை குயிலி அவங்களுடைய வரலாறு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் தெளிவாக தி ஃபஸ்ட் ஹியூமன் பாம்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவங்களோட சிறு குறிப்பு வரலாறு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் மனித வெடிகுண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை சீமை அப்போதைய தென் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த ராமநாதபுரத்தில் ஒரு பகுதியாக தான் சிவகங்கை இருந்திருக்கு. அப்போதைய ஆட்சியில் வேலுநாச்சியார் அவங்க இருந்திருக்காங்க. வேலுநாச்சியாரின் முக்கிய படைத்தளபதியாக வீரமங்கை குயிலி இருந்திருக்காங்க. ஆய்வில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலுநாச்சியார் அவர்களை முதல் பெண் அரசி என்றும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே பெண் அரசி ஆட்சியில் முதல் பெண் படை தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமங்கை குயிலி அவங்கள தான் வேலுநாச்சியார் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. இவங்களோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் நடந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து எதிர்ப்பாக இருந்ததுனால அவங்களை எதிர்த்து போராடிய வீர போராளிகளாக வேலுநாச்சியார் மற்றும் வீரமங்கை குயிலி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. குயிலி பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த கிராமமாக சிவகங்கை மாவட்டத்தில் கூடஞ்சாவடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அவங்க பிறந்ததாக பதிவுபட்டிருக்காங்க. அவங்க பிறந்த சமூகம் அப்படின்னு சொல்லி சாம்பவர் சமூகம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பவர் சமூகம் அப்படிங்கிறத பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் தெளிவாகவே அந்த சாம்பவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் சிவனை வழிபடக்கூடிய பூர்வீக பார்ப்பனர்கள், பூர்வீக பிராமணர்கள் என்ற பதிவையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பவர் சமூகத்தை மேலும் எப்படி அவங்க ஆராய்ச்சியில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சாம்பவர் சமூகம் அப்படின்னாலே அவங்க சிவனை நித்தமும் போதித்து வழிபடக்கூடிய சமூகம் என்பதால் அவர்களை சிவனின் வம்சாவளிகள் என்றும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பவர் சமூகம் வரலாற்றில் எப்படியெல்லாம் சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சாம்பவர் சமூகம் போர் வீரர்களாகவும் மன்னர்களாகவும் அது மட்டும் இல்லாமல் முக்கியஸ்தர்களாகவும் அறிவு ஜீவிகளாகவும் வேளாண்மையில் சிறந்தவர்களாகவும் எழுத்தாளர்கள் புராணம் எழுதுகிறவங்களாகவும் புலவர்களாகவும் அதாவது இவங்க டான்சர் நடனம் ஆடுறவங்களாகவும் பலதரப்பட்ட கலைகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க. அதாவது இவங்களை ஒரு வேளையில் வந்து அடைக்க முடியாது. ஒரு தொழில் சமூகம் அல்ல, இவங்க வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி மாதிரி எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு சமூகம் அப்படிங்கிறத இந்த ஆய்வில் தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. சிவகங்கை சீமையில் வேலுநாச்சியார் ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான ஒரு போர்ப்படை தளபதிகளாக வேலுநாச்சியாருக்கு குயிலி அவங்க இருந்திருக்காங்கன்னா வேலுநாச்சியார் ஆட்சி காலத்தில் இரண்டு முக்கிய பெண் படை தளபதிகளை வேலுநாச்சியார் அவர்கள் வைத்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி மற்றும் உடையாள் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. குயிலியும் உடையாளும் பார்த்தீங்கன்னா சகோதரிகள் அப்படிங்கிறதையும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஜர்னல் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் இனோவேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த ஆய்வில் நிறைய விழாவாரியாக குயிலியோட வரலாறு சொல்லியிருக்காங்க. நான் ஷார்ட்டாக நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வுகளை வெளியிட்ட ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஜெஹிலா மற்றும் டாக்டர் பி பாரதி ரெண்டு பேருமே பிஹெச்டி முடித்தவங்க. இவங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வரலாற்று துறையில் ஒரு கல்லூரியில் பணியாற்றியவர்கள். கல்லூரி பார்த்திங்கன்னா வாவு சிதம்பரனார் காலேஜ் ஆஃப் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இன் திருநெல்வேலி ரெண்டு கல்லூரியிலையும் இணைந்து இந்த வரலாற்றை ஆய்வு பண்ணி பிஹெச்டி ஆய்வு பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம் இந்த ஒரு ஆய்வை வந்து முன்னின்று நடத்தினதே பெரிய ஒரு வரலாற்று பொக்கிசம்தான். ரெண்டாவது டாக்குமெண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜர்னல் ஆஃப் கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ். இந்த டாக்குமெண்ட்டும் ISSN அப்படிங்கிற உலகளாவிய ஆய்வு மையத்தில் பதிவு பண்ணது தான். வரலாற்றில் காலனித்துவ
காலத்தில் மன்னர்களுடைய வளர்ச்சியில் எப்படி சிவகங்கை சீமை இருந்தது அப்படிங்கிறதையும் ஒரு சிறு குறிப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லையும் தெளிவாக சாம்பவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதை தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வரலாற்று ஆவணம் யாரால் ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரலாற்றை ஆய்வு பண்ணது யாருன்னா ஆர் அம்பிகா, டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி, இவங்க இருவருமே பிஹெச்டி முடித்தவங்க. இவங்களும் வரலாற்று துறையை சேர்ந்தவங்க தான். இவங்க அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி, இந்த வரலாற்று ஆய்வு எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னா காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடத்தியிருக்காங்க. இந்த காணொலி பார்த்தீங்கன்னா எதற்காக மீண்டும் பதிவிடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம குயிலி என்ன சமூகம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆதாரம் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஆதாரத்தை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் முன்னாடி நம்ம அந்த காணொலியில் வெளியிட்டோம். ஆனால் அந்த ஆதாரங்கள் யாரால் வெளியிடப்பட்டது, அது அந்த ஆதாரத்தில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து இரு பல்கலைக்கழகங்கள் இந்த ஆய்வில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதாவது வாவு சிதம்பரனார் பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இரு பல்கலைக்கழகத்தின் சார்பாக தான் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி, தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி ISSN அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் உலகளாவிய ஆய்வு மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழ் அந்த ஆய்வை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக நம்ம வந்து இந்த தெளிவான ஒரு வரலாற்று விடயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த பிஹெச்டி ஆய்வு பண்ண இவங்களை சந்தித்து நேரடியாக நீங்களும் கைடன்ஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகங்களின் பெயர்களை நான் அந்த காணொலியில் வச்சுருக்கேன், ரெஃபரன்ஸில் கடைசியில் வீடியோவில் வரும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த காணொலியை மீண்டும் உறவுகள் அனைவருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு விலாவாரியான ஒரு பதிவை நம்ம மீண்டும் பதிகிறோம். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.